கேட்டாங்க எவ்வளோ பாட்டு கேட்டாலும் இந்த பாடல் கேட்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே வந்து ஒரு வெறி வந்து பாய்ச்சும் பார்த்தீங்களா. அது வந்து இந்தியர்களுக்கு மட்டும்தான் நிறையா பாய்ச்சும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி வாங்கின சுதந்திரத்தை வந்து நம்ம இப்போ வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். கரெக்ட் தானே? கரெக்ட் தான்மா. ஓகே, நான் வந்து இல்லை இந்த ஜெய்ஹோ வந்தே மாதிரம் இதெல்லாம் கேள்விப்படும் போது ஜூலிக்குள்ள மறுபடியும் ஒரு போராட்ட வெறி வருது, அடக்கி வச்சிருக்கோம். இல்லை அவங்க சொல்லும் போதே வந்து சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க, அங்கே இந்தியாவில் இருக்கும் போதே நீ வந்து இங்கே போராட்டம் கிராட்டம்லாம் உட்காந்துடக்கூடாது, நம்ம இந்தியர்கள் முக்கியமாக தமிழர்கள் ரொம்ப ஜாஸ்தி, நீ உட்காந்தா வந்து உண்மையான காரணம் தான் பின்னாடி வந்து நின்றுவாங்க, அதனால் நீ கொஞ்சம் சைலண்டாருன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, அதுக்கு முன்னாடி ஐ கால் அப்பான் தமிழ் மன்றத்தின் தலைவர் திரு அருணாச்சலத்தை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். திரு அருணாச்சலம் அவர்கள், உங்கள் பலத்த கைத்தட்டல்களுடன். ஓரிரு வார்த்தைகள் சார். அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்கும் என் தமிழை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உதவி புரிகின்ற ஸ்பான்சர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கலைஞர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சி எப்படி போகும் அப்படின்றது தெரியாமல் இருந்தது. திரு சிவராமகிருஷ்ணன் அவர்களை வந்து அணுகி நீங்கள் வந்து இதை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். அவரும் திரு சிவராஜ், திரு பொன்சங்கர் பாண்டி ஆகிய மூவரும் இந்த நிகழ்ச்சியை திறம்பட நடத்திட்டுருக்காங்க. அதற்கு வந்து உங்களுடைய ஆதரவும் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் ரொம்ப அருமையாக நீங்கள் வந்து கைத்தட்டி இவர்களை வந்து ஆதரித்து இவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து இதை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.